ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகிறார். பாஜகவுடைய பொதுக்கூட்டத்திலே நாளைக்கு பேச இருக்கிறார். தகவல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் தயாராவது இது காத்துது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கடந்த 9 காலத்தில் ஒன்றிய பாஜக ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கிறேன். வேலூர்ல பேச போறீங்க, பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்க போறீங்க, செயல்வரு கூட்டத்திலையும் கலந்துக்க போறீங்க. 9 தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்வதற்கு அமித்ஷா தயாராக இருக்காரா? கரூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய 3 இடங்களில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி ஒரு பட்டியலை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த 9 வருஷத்தில் இதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் சொல்றதுக்குரிய ஆற்றல் அவருக்கு இருக்கா? இந்த கேள்வியத்தை நான் கேட்கிறேன். இது அதை சொல்லணும். அவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தபோது, திமுக கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸோடு இணைந்து இதெல்லாம் செஞ்சிருக்கோம் பட்டியல் போட்டார். நாங்கள் இதை செஞ்சிருக்கோம் சொல்லக்கூடிய தைரியம் ஆற்றல் அவருக்கு வரணும். வருமா? வர கொத்தரிமை கூட்டமான அதிமுகவை நம்பி தேர்தலுக்கு வந்திருக்கு பாஜக தான். என கொத்தடி அதிமுக இங்க ஒண்ணு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு நான் கேட்கிறேன், நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் தோல்வியை மட்டுமே பெற்ற கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக. அதை யாரும் மறந்துடக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தவிர அனைத்திலும் தோற்றது அதிமுக. ஆட்சியில் இருந்த போதே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலின் தோல்வி.